ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போனோம்னா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபுட்பாலரான லியோனல் மெஸ்ஸி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான். மெஸ்ஸி எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 24 June 1987. இவர் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறக்கிறாரு. இவரோட அப்பா பேர் இமானுவேல், அவர் ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கராக இருக்கார். இவரோட அம்மா பேர் வந்து மேக்ஸிமிலியோ. இவர் அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருப்பாங்க, அப்பப்போ வந்து வீட்டு வேலைகள் வந்து ஒரு சில வீட்டுக்கு போய் செய்வாங்க. இவருக்கு வந்து 11 வயசில் வந்து டுவார்ஃபிசம், அதாவது குட்டையாக இருக்கிற நோய். எல்லாத்தோட நார்மல் பர்சனோட கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க. இந்த நோய் வந்து இவருக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சாலும் அவரோட ஸ்கூல்மேட்ஸாக இருக்கட்டும், அவங்க வீட்டில் இருக்க பக்கத்து வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. இதனால் மெஸ்ஸி ரொம்பவே உடஞ்சி போகிறாரு. இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பாவும் சரி, இவனுக்கு இந்த நோய் இருக்கனால சரி, இப்போ அவங்க இன்னும் கஷ்டப்படுவான்னு சொல்லி விட்டுறாங்க. ஒரு நாள் இவர் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ போகும்போது வந்து ஒரு சில சின்ன பசங்க வந்து ஃபுட்பால் விளாட்ற பார்த்து, இவர் வந்து சரி இந்த கேம் நல்லாயிருக்கு, நம்மளும் ட்ரை பண்ணோன்னு சொல்லி அவங்க பாட்டிகிட்ட ஒரு ஃபுட்பால் வாங்கி தர சொல்கிறாங்க. அவங்க பாட்டியும் கஷ்டப்பட்டு ஒரு மற்றவங்ககிட்ட கடன் வாங்கி ஒரு ஃபுட்பால் வாங்கி தராங்க. மெஸ்ஸி சரி இவங்க கடன் வாங்கி தந்து கடன் வாங்கி ஃபுட்பால் வாங்கி தராங்க, நம்ம இவங்களுக்கு ஏதோ பண்ணணும்னு சொல்லி நல்லா இது கேம் வந்து விளாண்டு கற்றுக்கிறாரு. கூடி சீக்கிரமே ஒரு சான்ஸ் கிடைக்கிது. ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து சும்மா போய் பங்கேற்கிறாரு. அப்போது பார்சிலோனா கோச்சாக இருந்த மிஸ்டர் ரெக்ஸன்றவர் வந்து பார்க்குறாரு. அப்போ யாரில் இந்த சின்ன பையன் இவ்வளோ நல்லா விளாட்றானேன்னு சொல்லி இவனை வந்து பார்சா யூத் அகாடமிக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் பார்சிலோனாவுக்கு மூவ் ஆகிறாங்க. மூவ் ஆனவனு வந்து வேலை கிடைக்கல, அதனால் கிளீனிங் வேலை, எல்லாருமே வந்து ஃப்ளோர் கிளீனிங் வேலை. மெஸ்ஸி வந்து டீ ஷாப்பில் வந்து வேலை செய்கிறாரு. அப்போ இவரை வந்து ஒரு டெபியூட் மேட்ச் இவர் எப்போ பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 2005 பார்சிலோனா. அது யாருக்கு இதை டெபியூட் பார்த்தீங்கன்னா ரியல் மேட்ரிடு. இது கேட்டோன்னு வந்து சரி இவர் வந்து இவ்வளோதான், யார் அந்த சின்ன பையன் ஒரு சப்ஸ்டியூட்டாக வராருன்னு பார்த்தா மெஸ்ஸி. மெஸ்ஸி வந்து இறங்கினோடனே ஃபஸ்ட்டு கோல் அடிக்கிறாரு. கோல் அடித்தோடனே பார்த்தீங்கன்னா அது வேறு லெவலில் இன்டர்நெட் வந்து பிரேக் பண்ணுது. அந்த அளவுக்கு சூப்பரான கோல் அடிக்கிறாரு. இவர் எடுத்தோடனே வந்து ரொனால்டோ கூட கம்பேர் பண்ணுறாங்க. மெஸ்ஸி வந்து அர்ஜென்டினாக்கு வந்து 18 வயசுலேயே டெபியூட் பண்ணிடுறாரு. இப்போ எல்லாம் பண்ணும்போது மெஸ்ஸி வந்து டெபியூட் பண்ணும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட காசு 0 ரூபாய்க்கு கூட அவரை வாங்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு வருஷத்தில் அவரோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $100 மில்லியன் அளவுக்கு ஏறுது. அப்போ வந்து ரொனால்டோவோடது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கே வந்து 100 மில்லியன் தான். மெஸ்ஸி ஒரே வருஷத்தில் 100 மில்லியன் வாங்கி அதில் ஒரு ரெக்கார்டு வைக்கிறாரு. இப்போ எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வந்து மெஸ்ஸிட்டு கேட்குறாங்க, நீங்கள் ரொனால்டோவோட கெத்து, நீங்கள் ரொனால்டோவோட மிஞ்சிட்டீங்க, ரொனால்டோவோட நீங்கள் நல்லா பிளேயருங்க. அதுக்கு மெஸ்ஸி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, ரொனால்டோ வந்து ஒரு லெஜெண்டு, நான் இப்போ தான் வந்து லெஜெண்ட் ஆக ஸ்டேட்டஸ் கூட நான் வரல, நீங்கள் வந்து அவரை கூட நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க, இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகட்டும் அப்படிங்கிறாரு. உடனே வந்து மெஸ்ஸி வந்து 2012 ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணுறாரு. 91 கோல் அடிக்கிறார் ஒரே வருஷத்தில். அது வந்து இன்ன வரைக்குமே ஒரு அன்பிரேக்கபிள் ரெக்கார்டாக இருக்கார். அந்தளவுக்கு மெஸ்ஸி வந்து ஃபுட்பாலில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து 2008, 2009, 2010 தொடர்ந்து 3 வருஷமும் கப் அடித்து நிறையா கோல்ஸ் அடித்த ஒரே வீரராக திகழ்ந்துட்டுருக்காரு. 4 பேலண்டியர் வந்து தொடர்ந்து 4 வருஷத்துக்கு வாங்குறாரு. இந்த ரெக்கார்டெலாம் பண்ணிட்டோன்னே உடனே வந்து 2012 ஒரு ஆஃபர் வருது, நீ அர்ஜென்டினாலேருந்து ஸ்பெயினுக்கு வந்துருங்கிறாங்க. ஆனால் மெஸ்ஸி வந்து நான் வந்து சாவுற வரைக்கும் அர்ஜென்டினான்றாரு. 2013 பிஎஸ்டி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன்ற ஒரு கிளப்பு வந்து, மெஸ்ஸி நீ பார்கா கிளப்பை விட்டு வெளியவா, உனக்கு நாங்கள் வந்து 2x சம்பளத்தை வந்து தரோங்கிறாங்க. ஆனால் மெஸ்ஸி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் சாவுற வரைக்கும் அர்ஜென்டினாவும் சாவுற வரைக்கும் நான் பார்சிலோனா விட்டு வரமாட்டேங்கிறாரு. 2018 வந்து திரும்ப ஸ்பெயின் வந்து கேட்குறாங்க, நீ வந்து பார்சிலோனா விட்டு அர்ஜென்டினா விட்டு நீ ஸ்பெயினுக்கு வந்துருங்கிறாங்க. மெஸ்ஸி அந்த ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு சம்பவம் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் சொல்லுவார். மெஸ்ஸி பி மேன்செஸ்டர் சிட்டின்ற ஒரு கிளப்பு வந்து 2014 மெஸ்ஸிக்கு வந்து ஒரு பிளாங்க் செக் கொடுத்து, நீ எவ்வளோ காசு வேணால் உனக்கு கேட்டுக்கு பிளாங்க் செக்கில் வந்து ஃபில் பண்ணிக்க, நீ வந்து பார்சிலோனா விட்டு வெளியே வாங்குறாங்க. அதுக்கு மெஸ்ஸி வந்து சொன்னாராமா, நீங்கள் எவ்வளோ கோடியே கொடுத்தாலும் நான் வந்து பார்சிலோனா விட்டு வர மாட்டேன், ஆனால் நான் பார்சிலோனாக்காக ஒத்த காசு கூட வாங்காமல் விளாடுவேங்கிறார். இதை கேட்டோன்னா ஃபுட்பால் ஃபேன்ஸ் என்னடா இவர் ஒரு நம்ம பார்சிலோனா கப்புக்காக வந்து இவ்வளோ உண்மையாக இருக்கான்ற அளவுக்கு வந்து நினைக்க வைக்கிறாரு. அந்தளவுக்கு மெஸ்ஸியோட ஹியூமானிட்டி லெவல் மற்றும் லாயல்ட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுது ஃபேன்ஸ் கிடையே. இதுக்கு எல்லாத்துக்கு இடையில வந்து ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்க மாதிரி ஒரு வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு தோல்வி இருக்கும். அப்படிப்பட்ட மெஸ்ஸிக்கு என்ன தோல்வி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெஸ்ஸி இது வரைக்கும் வந்து நேஷனல் டீமான அர்ஜென்டினா கூட ஒரு கப்பு கூட ஜெயிக்க முடியல. அப்படி வந்து ஒரு சமயம் வந்து 2016 என்ன ஆகுதுன்னா, கோப்பா அமெரிக்கான்ற ஒரு ஈவெண்ட் நடக்குது. அப்போ மெஸ்ஸி வந்து பெனால்ட்டி எடுக்கணும். பெனால்ட்டி எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, மெஸ்ஸி அந்த பெனால்ட்டியை மிஸ் பண்ணிடுறாரு. இதனால் மெஸ்ஸி வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அழுகிறாரு. நம்ம இந்த பெனால்ட்டி வந்து அடிச்சிருந்தோன்னா என்னத்துக்கு, நம்ம ஜெயிச்சு நம்ம ஒரு கப்பு அடித்து நேஷனுக்கு ஒரு பெருமை சேர்த்துருக்கலாங்கிறாரு. இதனால் மெஸ்ஸி வந்து ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே வந்து வெறுக்கிறாங்க.
ஆனால் வந்து மெஸ்ஸி ஃபேன்ஸ் வந்து இது வந்து ஒரு தப்பாக நினைக்கல. இதனால் மெஸ்ஸி வந்து ஒரு அதிர்ச்சி மற்றும் ரொம்பவே வந்து கொடூரமான ஒரு முடிவு எடுத்தார். என்னென்னா, எல்லா ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஃபுட்பால் விட்டு ரிட்டையர் ஆகணும்னு எழுதுகிற வரைக்கும் போயிட்டார். இதை கேட்டு வீட்டுக்கு போனோன்னா அவங்க ஒய்ஃப் வந்து திட்டுறாங்க, அவர் மெஸ்ஸி உனக்கு என்ன கிறுக்குத்தனம் வந்து இதை பிடிச்சிருக்கா, உன்னை நம்பி இத்தனை ஃபேன்ஸ் இருக்கும்போது நீ ஒரு கோல் விட்டதுக்காக இப்படி பண்ணுறியே, இப்போ நீ வந்து ரிட்டையர் ஆனால் நீ செய்கிற துரோகம் வந்து ஃபுட்பாலுக்கு மட்டும் இல்லை உன்னோட ஃபேன்ஸுக்கும் எங்கள் குடும்பத்துக்குன்றாரு. ஒய்ஃப் வந்து ஃபுட்பால்ன்றது உன் பேஷன், இத்தனை பேர் வந்து உன்னை திட்டுறாங்கன்றக்காக நீ இப்படி பண்ணுறியே, உனக்கு இது வந்து நியாயமாக இருக்கான்னு ரொம்பவே வந்து திட்டிடுறாங்க. அதனால் மெஸ்ஸியும் வந்து ரொம்ப யோசிக்கிறார் ஒரு நைட்டில், ஆமாம் நம்ம ஏன் வந்து இவ்வளோ கேவலமாக நம்ம வந்து இவ்வளோ நம்மளே தாழ்த்திக்கணும், நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி திரும்ப வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து திரும்ப வாங்குறாரு. அப்போலேருந்து மெஸ்ஸி வந்து ரொம்ப பெனால்ட்டி மற்றும் ஃப்ரீ கிக்கில் வந்து வேறு லெவல் ட்ரைனிங் எடுக்கிறாரு. பார்சிலோனாக்காக வேண்டி இன்ன வரைக்கும் உண்மையாகவே இருக்கிறாரு. இப்படி வந்து அவர் வந்து பார்சிலோனா மட்டும் இல்லை, அவரோட வந்து ஃபுட்பால் கரியருமே வந்து ரொம்ப க்ளோரியஸாக இன்ன வரைக்கும் வெற்றிகரமாக நடத்திட்டுருக்காரு. அவர் வந்து பண்ண ரெக்கார்ட்ஸ் வந்து அவரால் தான் பண்ண முடியும். அப்படி என்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஆள் 40 goals, 40+ goals ஒரே வந்து சீசனில் வந்து 10 consecutive சீசனை வந்து தொடர்ந்து அடித்த ஒரே பிளேயர் இவர் தான். 6 பேலண்டியர் வந்து உலக வரலாற்றிலே வாங்கின ஒரே பிளேயர் இவர் தான். 6 யூரோப்பியன் பிளேமேக்கர் ஷூ வாங்கின ஒரே பிளேயர் இவர் தான். ஒரே ஆள் 35 trophy பிளேயர் கலெக்ட் பண்ணது இவர் தான். இவருக்கு பின்னாடி நிறைய பேர் கலெக்ட் பண்ணாலும் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட்டாக கலெக்ட் பண்ணது இவர் ஒருத்தர் மட்டும்தான். 26 goals வந்து எல் கிளாசிக்கோன்னு சொல்லப்பட்ட மெஸ்ஸி பார்சிலோனா விசஸ் ரியல் மேட்ரிக்கு எதிராக அடித்த ஒரே பிளேயர் இவர் தான். இப்படி நிறைய ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போகிறாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மெஸ்ஸியோட வாழ்க்கை வரலாறு வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கணும் கடைசி வரைக்கும். எக்காரணத்தை கொண்டு அந்த நம்மளோட கோலை வந்து விட்டுறவே கூடாது, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு இருக்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், உலகத்தின் உயரம் வந்து நம்மளோட வாழ்க்கையின் உயரத்தை வந்து நிர்ணயிக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடணுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் யாரை பற்றி போகிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.